Guys, Vanakkam, Muthu here. Welcoming all back to Exploring Tamil in another dog's episode. Thumbnail and title பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு எபிசோட ஹீரோ ஒரு பில் மாஸ்டிஃப். வெயிட், ஹீரோ நான் சொன்னேன் இல்லை, அது ஒரு ஃபீமேல் டாக். ஸோ இட்ஸ் எ ஹீரோயின். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் புல் மாஸ்டிஃப். புல்மாஸ்டிஃப் இது பார்க்குறதுக்கு ஒரு மெகா சைஸ் பக் மாதிரி இருக்குங்க. பக்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஓடாஃபோன் ஹச்சாகிறதுக்கு முன்னாடியே ஒரு குட்டி நாய் ஓட விடுவாங்க இல்லையா, அதுதான் பக். ஓடாஃபோனுக்கு இது பிராண்ட் அம்பாசிடர் ஆனதும் ஆச்சுது. ஓடாஃபோனோட ஷேர்ஸ் எரிச்சோ இல்லையோ, அந்த பக்குடைய ரேட்டு மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி ஜிவ்னு எரிச்சு. இந்த மாதிரி இந்த குட்டி பக்கு ஒரு குண்டு பூதமான எப்படி இருக்கும், அப்படி தாங்க இருக்கும் இந்த புல்மாஸ்டிஃப். முட்டையும் சாலாமே கலக்கி விட்டு கலக்கின்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்ச மாதிரி, இங்கிலீஷ் மாஸ்டிஃபையும் ஓல்டு இங்கிலீஷ் புல்டாகி ரெண்டையும் சேர்த்து விட்டு கண்டுபிடிச்ச ஒரு கலக்கி தாங்க இந்த புல்மாஸ்டிஃப். எப்படி வந்து 100 மனுஷனோட ஆக்கிர சக்தியும் அழிக்கிற சக்தியும் வேணும்னு சொல்லிட்டு சிட்டியை வசீகரன் போராவும் கண்டுபிடிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் மாஸ்டிஃபோட ஸ்ட்ரென்த்தும் புல்டாகோட ஸ்பீடும் வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கலக்கி விட்டு இந்த ஒரு புது பிரீடை கண்டுபிடிச்சாங்க புல் மாஸ்டிஃப். அப்புறம் 1924 வந்து இங்கிலீஷ் கெனல் கிளப் வந்து இதை வந்து பியூர் பிரீடா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறது தான் இந்த டாகை யூஸ் பண்ணாங்க. அதாவது திருட வந்தால் அவனை முக்கில் கொண்டு போய் லாக் பண்ணி அவனை கடிக்காமல் ஓட விடாமல் அங்கேயே லாக் பண்ணி வச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டாகை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா அந்த டாக் கடிக்காதா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், கடிக்காதான் காமனாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, ப்ராப்பர் ட்ரெயினிங் இல்லைனா கண்டபடி கடிச்சு வைக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், சும்மா ஓரமாக வாக்கிங் போயிட்டு இருந்தார், அவரை பிடிச்சி என்னமா கடிச்சு வைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை மாதிரி தான் ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை அப்படின்னா கண்டபடி கடிச்சு வைக்கும். அது வந்து டாக் வந்து கொஞ்சம் காட்டாமல் இருக்கிறதுனால கடிக்கும்போது கடி கண்ணீர்னு விடும். ஸோ இந்த டாகுக்கு பேசிக் ட்ரைனிங் ரொம்ப முக்கியங்க. ஆள் பார்க்குறதுக்கு கும்பகர்ண மாதிரி குண்டாக இருந்தாலும் சோம்பேறியெல்லாம் இருக்காது, வேறு லெவல் ஆக்டிவாக இருக்கும். ஓனர்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், விசுவாசமாகவும் இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம், நீங்கள் ஓனர்ன்றதை அதுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருங்க, இல்லைன்னா ஃபியூச்சரில் ரொம்ப கஷ்டமாயிடும். மற்ற டாக் ப்ரீட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வாயில் கார்பரேஷன் பைப் மாதிரி சலைவாக சொட்டு சொட்டாதாங்க சொட்டும். ஆனால் நம்ம ஆளுக்கு வாயிலிருந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு டைரக்ட் கனெக்ஷனு அருவியாக கொட்டும். கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபானு ரெட்டு அப்புறம் பிரிண்ட் இல்லைங்க. ஃபான் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நல்லா முட்டை போட்டா மாதிரி எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். பிரிண்டில் அப்படிங்கிறது சாக்கடையில் தெரிஞ்சு வந்த மாதிரி கொஞ்சம் கொடூரமாக இருக்கும், ஆனால் அதுவுமே சில பேருக்கு பிடிக்கும். அப்புறம் லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8-10 வருஷம் வரைக்கும் இருக்கும், அது விதிப்படி வாழ்ந்துட்டே இருக்கும், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான சாப்பாடு ராமே. ஸோ இதுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் ஆஃபீஸில் ஓவர் டைம் பார்க்க வேண்டியது இருக்கும். நம்ம சைபீரியன் ஹஸ்கி எபிசோடில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டோரி இருந்தால், அதே மாதிரி இந்த புல் மாஸ்டிஃபுக்கும் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டோரி இருக்குங்க. ஆமாம், நம்ம ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் சில்வெஸ்டர் ஸ்டாலோன் இருக்கார் இல்லையா, அவர் ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு புல் மாஸ்டிஃப் வளர்த்துட்டு இருந்தார். அது வளர வளர அதுக்கு சோறு போடுறதுக்கா இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சோறு போடுறதுக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, குடும்பத்தில் இருக்கவங்க தான் முக்கியம் சொல்லி இந்த டாக் வித்தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு $6 இந்த டாக் ஒருத்தட்ட விற்கிறாருங்க. விற்றதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரியெல்லாம் ஓகே ஆகி ஹீரோ சான்சஸ்லாம் கிடச்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் வாங்கினதும் இந்த டாக் எப்படியாவது நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வித்தவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு அவரும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி வட்டிக்கு குட்டி எல்லாத்துமே போட்டுட்டு நீ எனக்கு ஒரு $3000 கொடு, அப்போ தான் நம்ம டாக் திரும்பி தருவேன் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார். என்னடா கேட்குற இப்படி $3 கேட்குறீ அப்படின்னு கேட்கும்போது, சரி அப்படி இல்லைனா உன் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன் என் டாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவரை தூக்கி ஒரு மொக்க பீஸில் ஒரு ரோலில் போட்டுட்டு அந்த டாகையும் திருப்பி வாங்கிட்டாருங்க. சரி, வித்தவுட் எனி வெயிட், நம்ம கெஸ்ட்டு ரியா ஒரு பில் மாஸ்டிஃப், அவங்கள போய் பார்ப்போம். ஸோ அந்த பில் மாஸ்டிஃப் எத்தனை வருஷமாக வளர்க்குறாங்க, எங்கே வாங்கினாங்க, என்னெல்லாம் ஃபுட் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் கேர் எடுத்துக்கிறாங்க, எல்லாமே தெரிஞ்சுப்போம் வாங்க. ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா. சரி சொல்லுங்கள் ப்ரோ, புல் மாஸ்டிஃப் ஸோ எவ்வளோ நாளாக வளர்க்குறீங்க? நான் புல் மாஸ்டிஃப் இது 2 வயசு ஆச்சு ப்ரோ. 2 வயசு? நான் இது 23 டேஸில் ஒரு இடத்துல இருந்து என் ஃப்ரெண்டுகிட்டருந்து எடுத்துகிட்டு வந்தேன். சரி, பக்கத்தில் இருக்குது, 2 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, 23 டேஸில் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதுக்கு 2 வயசு ஆச்சு, ஒரு டைம் லிட்டர் போட்டிருக்கு, அந்த லிட்டரில் 16 குட்டி போட்டிருந்தேன். 16 குட்டி போட்டு? ஆமாம், 16 குட்டி போட்டு. 16 குட்டி ரேராக தான் போட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ரேராக தான் போட்டிருக்கேன். அதோட பேர் என்ன ப்ரோ? ரியா. ரியா? ரியா? ரியா. ஸோ 16 குட்டிங்கிறது நார்மல் இல்லைல்ல? நார்மல் இல்லை, ரேராக விழுந்து. 16 குட்டி விழுந்து. எத்தனை மேல், எத்தனை ஃபீமேல் கிடச்சிது? அதில் 9 மேல், 6-7 ஃபீமேல். ஓகே, எல்லா டாகுமே ஹெல்த்தியாக கிடச்சிதா? ஆ, பிரச்சனை இல்லை, அதில் ஒரு 2-3 கம்ப்ளைண்ட் இருந்து, பாக்கி பரவாயில்ல. ஓகே, எல்லாமே நல்லா சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டீங்க. ஸோ இவங்க ரியா எவ்வளோன்னு வாங்கினீங்க? நான் இது வாங்கும்போது 15 கொடுத்து வாங்கினேன். ஓகே, ஆனால் இப்போது மார்க்கெட்டு நான் மேட் பண்ண மெயில் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகே, குட்டிஸ் குவாலிட்டி பொறுத்து ரேட்டு மாற்றி கொடுப்பாங்க. 15 ஸ்டார்ட் ஆகும், 30 வரை கொடுப்பாங்க.
வீட்டுல பாசம் வளர்க்கறதுனால ஒரு எக் டெய்லி ஒரு எக் கொடுப்பாங்க, ஒரு செப்பேட் வேற இருக்கு, அப்ப ரெண்டுக்கும் காமனா சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா சாப்பிடும் இல்லையா? என்ன கொடுத்தாலும் சாப்பிடும், என்ன கொடுத்தாலும், ஏன்னா அதை நல்லா சாப்பிடும். பழம், பழ வகை, வெஜிடபிள்ஸ், என்ன கொடுத்தாலும் சாப்பிடும். பழங்கள் இதை கொடுத்தாலும், என்ன கொடுத்தாலும், ஆப்பிள், ஆரஞ்சு, என்ன கொடுத்தாலும் சாப்பிடும், என்ன கொடுத்தாலும் சாப்பிடும். ஸோ எப்படி ப்ரோ வீட்டில் இருக்கிறவங்கட்டெல்லாம் எப்படி? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆனால் வெளி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் டெம்பர்மெண்ட் காட்டாக்கு பெஸ்ட்டு பெஸ்ட் இல்லையா? பெஸ்ட். ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம புல்மாஸ்டிஃபை பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி என்ன ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா யாரையுமே கடிக்காது. அதாவது திருட வந்தாலுமே அவனை நிறுத்தி வச்சிருக்கோம் ஓனர் வரமா. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு, யாரையாவது கடிச்சிருக்கிறாப்போ? இது வரைக்கும் வெரைட்டி இருக்கு, நான் அதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கேன். மோஸ்டா ஓப்பன் பண்ணி விட மாட்டோம். ஓகே. ஏன்னா வீட்டில் கோழி இருக்கு, ஒரு 10-25 கோழி மேலே சாப்பிட்ருக்கோம். அது பிடிக்கும்னா அந்த டைம்ல நம்ம பிடிச்சாலும் நிற்கா சரி, இப்படின்னா எப்படியும் கோழி செத்து போய் மாதிரி கொடுத்துருவோம். அது சாப்பிட்றோம் இல்லையா? சாப்பிட்றோம். சின்னதா பெருசா? பெருசா பிடிச்சி கொண்டிருக்கு. அல்லாம சின்னது குஞ்சு கோழிங்களை நிறைய சாப்பிட்டுருக்கு. சாப்பிட்டுருக்குன்னா அது ஈவன் இங்கேதான் வளருது, பட் இருந்தாலும் அதுக்கு தெரியல. அது அது குஞ்சு கோழினா புதுசா வராது. இதுல ரெண்டு மூணு குவாலிட்டா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. பாக்கி கோழிகளை காணும் போது அதுக்கு என்ன அடிச்சு தெரியாது, கிடைச்சிரும். ஆட்களும் கேட்ல இப்ப பேக்ல தான் கட்டி போட்டுருவோம். பேக்ல ரூம் இருக்கு, பேக்லாம் கட்டி போட்டுருப்போம். கேட்டுக்கு சவுண்ட் லைட்டா கேட்டாலே அலர்ட் ஆயிரும். வீட்டுக்குள்ள இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வாந்தான், பூனை, என்ன வந்தாலும் கொண்டு அந்த நடையில வச்சிடும். அப்போ கோழியை தவிர்த்து வேற எதையாவது கொண்டிருக்கா? ஆ, பெரிச்சாளி, எலி, எல்லாம் கொண்டுரும். நல்ல காட்டாக்கு இல்லையா? நல்ல காட்டா. ஏன்னா நல்லா அதே மாதிரி ரெண்டாவது என்னன்னா, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அந்த ஒபிசிட்டின்ற அளவுக்கு இருந்தாலும் நல்லா ஆக்டிவ், ஆக்டிவ், நல்ல ஆக்டிவ். நல்லா குளிக்கிறதுக்கெல்லாம் கொண்டு போவோம் ஆத்துல. நம்மளெல்லாம் அதை கூட நீந்தி நிற்க முடியாது, அந்த அளவு நீந்திரும். சிம்பிளா நீந்தி ரொம்ப நல்லா ஆக்டிவா, ரொம்ப ஆக்டிவா நீங்க. ஸோ சாப்பாடுங்கும் போது இப்போ மார்னிங் வந்து என்ன ப்ரோ ட்ரை ஃபுட் கொடுக்குறேன்? ட்ரை ஃபுட் கொடுப்போம், பால் கொடுப்போம், முட்டை கொடுப்போம். பால் கொடுக்குறீங்க? சில பேர் சொல்றாங்களே இந்த பால் வந்து டைஜஸ்ட் ஆகாது. அது சில நாய்களுக்கு அப்படி இருக்கும். இது நான் சின்னதுலேருந்தே இது ரேரா கிடச்சது. அப்படின்னா நான் 23 டேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அது எப்படின்னா அந்த நாய்க்கு வந்து மதர் நாய்க்கு வந்து சுகம் இல்லாமல் இருந்து அந்த பையன் பார்க்க முடியாது, எப்படியே அந்த தீத்து தந்தா போதும் சொல்லிட்டு இருக்கு சில நிலைமையில நான் போய் எடுத்துட்டு வந்தேன். ஓகே ஓகே. அப்போ எடுத்துட்டு வந்து ஃபுல்லாக வீட்டுக்குள்ளோட போட்டு தான் வளர்த்திருந்தேன். இதுக்கு அந்த பார்வை வைரஸ் இருக்குல்ல, எனக்கு அப்போ எனக்கு அந்த அளவு நாலேஜ் கிடையாது. நான் இப்போதான் நான் கொஞ்சம் எல்லாருமே தெரியாது, கொஞ்சம் நாலேஜ் தெரியும். அப்போ 23 டேஸ்ல எடுத்துடும் போது இதுக்கு அந்த பார்வை வைரஸ் வந்துருந்து, அப்புறம் அந்த ப்ளூ பட்டு நீங்க ஒரு இது இருக்கு கிளினிக், அங்கே கொண்டு தான் அது காப்பாற்றி எடுத்தது. அதுக்கு மோஷன்ல வந்து பிளட் அடிக்கும், வாமிட்டிங்கும் மோஷன்ல வந்து பிளட்டும் அடிக்கும். அதை குட்டியிலே குட்டியில அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அதுக்கு என்ன, அது உடனே போயிட்டா கியூர் ஆயிடும்? கியூர் ஆகிட்டோம். உடனே கண்டுபிடிச்சிட்டோன்னா கிளியர் பண்ணிடலாம். இல்லை, அது வந்து நம்ம நார்மல் வேக்சினேஷன்ல இந்த பார்வை வைரஸ் இன்க்ளூட் ஆகும். ஆமாம், அது என்னன்னா 45 டேஸ்ல தான் வேக்சினேஷன் போட முடியும். ஆமாம், அதுக்கு முன்னாடி அட்டாக் ஆகிட்டு. ஆமாம், நான் 23 டேஸ்ல எடுத்துட்டு வந்துட்டேன். ஃபுட்டு கொடுக்கறதும் தெரியாது, ஸ்டார்டர் ஃபுட்டு கொடுத்துருந்தா பிரச்சனை வந்துருக்காது. ஓகே, நான் இதுக்கு தெரியாம அந்த பப்பி ஃபுட் வாங்கி கொடுத்துட்டேன். பப்பி ஃபுட் எப்பவுமே கொடுக்கக்கூடாது. பப்பி ஃபுட் மீன்ஸ் அதுவும் ட்ரை ஃபுட் தானே? ட்ரை ஃபுட் தான், அதுலயும் வேற ஸ்டார்டர். ஆமா, ஸ்டார்டர் அந்த 45 டேஸ் வரைக்கும் ஸ்டார்டர் தான் கொடுக்கணும். அது தான் கொடுக்கணும். நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ்டா கொடுத்ததனால நமக்கு தெரியாம கொடுத்தது. ஓகே ஓகே ஓகே. அது அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. ஸோ புல்மாஸ்டிப் அப்படிங்கும்போது வேற ஸ்பெஷல் கேர் மாதிரி ஏதாவது? ஸ்பெஷல் கேர்னா அது ஃபுட்டு தான். ஃபுட்டு சாப்பிட்டதுனால நம்ம இப்போ கண்டிப்பாக ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும். ஸ்விம்மிங் அப்படி, வாக்கிங் அப்படி ஏதாவது கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி இல்லைனா சாப்பிட்டு படுத்துரும். ஏன்னா என்ன கொடுத்தாலும் சாப்பிடும், ஒபிசிட்டி வந்துடும். ஆமாம், என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ரும் நாய். இந்த நாய் ஏனாயை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். என்ன நாய், இந்த பழம் எக்ஸாம்பிள், பழம் கொடுத்தா கூட சாப்பிடும். என்ன கொடுத்தாலும் சாப்பிடும், சாப்பிடும். ஓகே ஓகே. அதில் கரெக்டாக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா ஒபிசிட்டி இருக்கும். வேற அந்த போன் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம். வேற நீங்கள் போனுக்கு ஏதாவது கேர் எடுத்துக்கிறீங்க? கால்சியம் கொடுப்போம். கால்சியம் டானிக்கா? ஃபர்ஸ்ட் டானிக் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ டேப்லெட் மாறிட்டேன். ஹேரி டாக்ஸுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்கும், இதுக்கு எப்படி வரும்? இதுக்கும் ஷெட்டிங் டைம் இருக்கும். ஷெட்டிங் டைம் இதுக்கு ஹேர் பண்ண பெரிய பிரச்சனை இல்லாதனால ஹெட் ஃபால் ஆகும். அந்தளவு லாங்காக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, எல்லா நாய்க்கும் அந்த ஷெட்டிங் டைம் இருக்கு. ஷெட்டிங் டைம் இருக்கு. ஆமாம். அப்புறம் மெயினாக வந்து புல்மாஸ்டிஃபில் வந்து சலைவா வந்து இதாகிட்டே இருக்கும் இல்லையா அதிக அளவுக்கு? ஆமாம், அது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஹீட்டுனால தான் அதை நாக்கு வெளியே போட்டு அந்த சலைவா வர்றது. ஓகே, அதுக்கு டெம்பரேச்சர் அதை குறைக்கிறது வேண்டி தான் நாக்கு வெளியே போடுது நாய்க்கு. ம் 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 ம்.
அதுக்கும் ஃபுட்டுக்கு ஹேபிட்டுக்கு ஒன்றும் ஃபுட்டுக்கு ஹேபிட் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் வெஜ்லேயே நம்ம நடத்தவே முடியாது. வா சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை இல்லை. அப்படி நடத்துறாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அப்படி நடத்தினாலும் உங்களுக்கு அந்த நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்காது இல்லையா? இல்லை வேல்யூ இருக்கு, அந்த போன் வெயிட் எல்லாம் வராது, போன் வெயிட்லாம் வராது. என்னன்னா என்னதான் புல்லுன்னு சொல்லும் போது அதுக்குள்ள வெயிட் அது காமிக்கும், வெயிட் காணிக்கும். ஆமாம் ஆமாம், கரெக்ட். அந்த மேஷிவ் சைஸ் வேணும், சைஸ் வேணும். இப்போ ஃபீமேலுனா ஒரு 60 கிலோவும் மெயிலுன்னா 70 கிலோ வர வரும். இது எவ்வளோ இருக்கும் ப்ரோ? இது ஒரு 55 கிலோ பக்கம் 55 கிலோ இருக்கும் இல்லையா? ஸோ அதான் அந்த ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சர் வரணும்னா நியூட்ரிஷியஸாக கொடுக்கணும். ஆமாம், நான் ஒரு எனக்கு வெயிட் ஓவர் ஆச்சுன்னு தோணுச்சுன்னா உடனே நான் டெய்லி ஆற்று கூட்டிகிட்டு போகிறேன், இல்லைனா வாரத்தில் வீக்லி ஒன்ஸ் கொண்டுகிட்டு போவேன். இல்லைன்னா இப்போ அப்படி வெயிட் ஓவர் ஆச்சுன்னா டெய்லி ஓவர்னா அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க ப்ரோ? எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாது எனக்கு பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி அதெல்லாம் வெயிட் மெஷர் பண்ணியலல்ல. பிறகண்டா இருந்து குட்டி போட்ட போது நான் வெயிட் பார்த்தேன், 48 கிலோ இருந்து. குட்டி போட்டதுக்கு அப்புறமா 48 கிலோ இருந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பப்பி வந்து சேல் பண்ணுறதுனா என்ன ரேட்டுக்கெலாம் கொடுக்குறீங்க இப்போ? நான் சொன்னேன்ல, வாங்கும்போது 15 வாங்கினேன், இப்போ குவாலிட்டி வைஸ் ரேட்டு மாறிட்டே இருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் ப்ரைஸுக்கு 15 and above. அந்த டைமில் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்து நாங்கள் இப்போ மெயின் பண்ணதுக்கு வந்து எப்படி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ஆமாம், மெயில் டாக்கு சர்டிஃபிகேட் இருக்கு, நல்ல லைனில் இருக்கு, மெயில் நல்லா இருக்கும், நல்ல லைன், நல்லா இருக்கும். பாரசாலையில் ஒரு அண்ணன் வச்சிருக்காங்க, சர்டிஃபைடு. ஆமாம் சர்டிஃபை. ஓகே ஓகே, பட் ஆனால் இது சர்டிஃபைட், இது சர்டிஃபிகேட் கிடையாது, அதனால அவங்க சர்டிஃபிகேட் எடுக்க முடியும். அந்த நான் சொன்னல, 23 days எடுத்துகிட்டு வந்தேன் அவங்க குட்டி. இல்லை எனக்கு தெரிஞ்சு இது 6-7 குட்டி போட்டிருந்து அந்த டைமில், இப்போ லைவ்ல நிற்கிறது ஒரு 3 குட்டி தான் நிற்கணும் எனக்கு. சரி ப்ரோ, சரி சரி. ஸோ ரியா பண்ண திருவிழாவிலலாம் கேட்டிங்க இல்லையா, 25 கோழி முழுசாக முழுங்கிருக்கு, வேறு லெவல். சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், ரியா வந்து இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க. ஸோ பப்பீஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை புல்மாஸ்டிக் பப்பி வளர்க்கணும், நீங்கள் புல்மாஸ்டிக் பப்பி சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா என்ன காண்டக்ட் பண்ணுங்கள். கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், என்ன காண்டக்ட் பண்ணுங்கள். அவருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ அவரை வந்து டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சாட்டிஸ்ஃபைடாக பப்பீஸ் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. அன்பை விதைப்போம், அறிவு வளர்ப்போம். தட்ஸ் இட் கைஸ், ஓவர் அண்ட் அவுட். திஸ் இஸ் முத்து அண்ட் கிஷோர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரிங் தமிழ். We love you all. Take care. Like, share, subscribe, bell icon. Bye-bye.